எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபிஷ் ஆலஜி தமிழ். நான் தான் உங்கேஷ். ஸோ என்னடா ரொம்ப நாளாக வீடியோ போடல, திடீர்னு ஐ குவிட் த ஹாபி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆமாங்க. ஸோ இங்கே கீழே உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். இது பார்த்திங்கன்னா என்னோடய அல்பினோ ஃபுல் பேர் வாங்கி அது அன்பாக்சிங் ப்ரீடிங் ஃப்ரை எல்லாமே நமக்கு வீடியோஸ் வந்திருக்கும் நம்ம சேனலில். ஸோ அந்த ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக ஒன்று ஒன்றா இறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி கூட ஒன்று இறந்துருச்சு. ஸோ இருந்தாலும் வந்து தாங்க முடியல சரிங்களா. அந்த மேனும் இறந்து போயிடுச்சு, அதோட குட்டிங்களும் இறக்க ஆரம்பிச்சது வந்து என்னால் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆசையாக வாங்கின ஒரு பேர் தான் இது. அந்த பேர்லேருந்து வந்த ஃப்ரைஸு என்னடா அப்படி ஒன்று ஒன்றா இறந்துட்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஸோ அதனால் தான் நான் வந்து ஃப்ரை கேர் வீடியோ அல்பினோ ஃபுல் ஃப்ரை கேர் வீடியோ கூட போடல போடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்டிவாக இருக்குதுங்க. ஆனால் இந்த பாருங்கள், இங்கே நடுவில் ஒன்றே ஒன்று அப்டே இருக்கு பார்த்திங்களா, அது இறந்து போயிருக்கு. ஸோ இது எதனால அப்படின்னு உங்கள் யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா ஸோ மறந்துடாமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த லெவலில் இந்த மாதிரி ஆக ஆரம்பித்தோடனே நான் வந்து இந்த ஹாபி விட்டு போயிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, இந்த அக்வேரியம் ஃபிஷ்ஷஸே வளர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமேட்டு சும்மா ஒரு கூகுளில் போயிட்டு போட்டேன், கேன் வி குவிட் அக்வேரியம் ஹாபி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அங்கே அதே மாதிரி ஃபிஷ்ஷஸ் இறந்து போகிறதுனால நான் வந்து அக்விட் பண்ணலாமான்னு சில பேர்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் என்ன போட்டிருந்தாங்க நிறைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணோம், இது ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோடய டேட் எப்போ இதெல்லாம் அவங்க பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தபோது 2010. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்தமாதிரி டாபிக் பற்றி பேசியிருக்காங்கன்னு நினச்சும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. ஸோ உடனே நான் குவிட் பண்ணிட்டேன் ஹாபியே இல்லை அந்த வெப்சைட்டை. ஸோ அதுக்கப்புறமேட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எனக்கு ஹைப்ரிட் கப்பீஸ் கேர் பற்றி கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. அதுங்களை எப்படி ஃப்ரையை காப்பாற்றுறது, நிறைய வாட்டர் சேஞ்ச் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அதுங்களை கேர் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு இதுவாக இருக்கும்னு நினச்சிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி யாருக்கா ஆயிருந்தால் நீங்கள் வந்து இந்த ஹாபி விட்டு போயிடாதீங்க. ஏன்னா வந்து செகண்ட் பிளேஸ், ஓகேங்களா, ஹாபீஸில் பெஸ்ட்டு ஹாபியில் செகண்ட் பிளேஸ் அக்வேரியம் ஹாபீஸ் தான் இருக்குது. ஸோ யாரும் இந்த மாதிரி ஃபிஷ் டெத் ஆகுதுன்னு சொல்லிட்டு போகாதீங்க. ஸோ நிச்சயமாக கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ. ஸோ கூடிய சீக்கிரம் நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.